என்னப்பா வந்து அதுக்குள்ள போகணும்னு சொல்ற டாக்டர், இனி எத்தனை நாளைக்கு நீங்க வச்சிருந்தாலும் என்கிட்ட பணம் கிடையாது டாக்டர். ஏன்பா இது முதல்ல சொல்ல வேணாமாப்பா? சொல்லியிருந்தா நாங்களாவே டிசார்ஜ் பண்ணி அனுப்பியிருப்போம்ல. டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். ஒரு முடி உதிருதுன்னு சொன்னேன், அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வாரமாக பெட்டில் இருக்க வச்சு குளுக்கோஸ் சேர்த்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன டாக்டர் செய்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர். தம்பி, உன் முடியை வந்து நான் டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பியிருக்கேன், அது இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். அது வர்ற வரைக்கும் நீ குளுக்கோஸ் சேர்த்திக்கிட்டே இரு, அதுதான் நல்லது. டாக்டர், இப்போ ஏன் என் இடத்த விற்றுட்டேன், வீடையும் அட்வான்ஸ் போட்டேன் டாக்டர். இனிமேல் என்கிட்ட ஒன்றும் கிடையாது டாக்டர். நீங்கள் பில்லு வேறு வகையாக போட்டு தீட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது டாக்டர். தம்பி, எங்களுக்கு காசெல்லாம் பெருசு இல்லைப்பா. நீ நல்லபடியாக குணமாகி முழுமையாக வீட்டுக்கு போகணும்னு தான் நான் இவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளை கூட உனக்காக நான் வெளிநாட்டிலேருந்து முடி ஆப்ரேஷனுக்காக டாக்டரை வர வச்சுருக்கேன். அவர் வந்து என்னைய விட திறமைசாலி, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உன்னை நல்லா வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். டாக்டர், வெளிநாட்டிலேருந்துலாம் டாக்டர் வேணாம் டாக்டர். நான் வந்து உங்களை நம்பி தான் வந்தேன். நான் வந்து பிழைச்சாலும் சரி செத்தாலும் சரி டாக்டர், உங்கள் கையாலேயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். சரி தம்பி, நீ இவ்வளோ கெஞ்சினதுனால நாளைக்கு என் கையாலே உனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கும். ரெஸ்ட் எடு. அப்பாடா, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு, ஆனால் பாடி தான் டெத் ஆயிடுச்சு. முடி ஆப்ரேஷன் கூட தாங்க மாட்டேங்குது மண்டை.